வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10-20 செகண்ட்ஸ் கழிச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ப்ரோ சரவணன், ஹாய் காளிதாசன், வணக்கம் கங்கா ஜேபி, ஏஞ்சல் பொன், ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ, சொக்கலிங்கம் வணக்கம், குஹன் வணக்கம் குஹன். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை. இந்த வார்த்தையை நான் கேட்டதே இல்லை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பயுமே வந்து வீடியோ வந்து நேராக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாருமே எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்டதே இல்லை. நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க நான் எப்படி இருக்கேன்னு, அதுக்கும் நான் பதில் சொன்னதில்லை, சாரி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன் பிரதர், குட் ஆஃப்டர்நூன் சத்யன், கஸ்தூரி. ஓகே, இப்போ என்னன்னா 500 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, வெரி குட். இப்போ என்னன்னா ஐம் ஆன் த வே டு த நார்தர்ன் சைட் ஆஃப் த கண்ட்ரி, நார்தர்ன் ரீஜன். அதாவது எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பினேங் கடா, முக்கியமாக கடா, கடாவில் வந்து சில உண்மையான விஷயங்கள்லாம் வந்து அப்பப்போ வெளியே வராது. உண்மையான விஷயங்கள் வந்து, ஏன்னா உண்மைக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு சோதனை இருக்கும். எப்பயுமே வந்து வெளியே வர்றது வந்து தவறான புகழ், ஐ மீன் தவறான விஷயங்கள் மொத வந்து ஹைலைட் ஆயிரும். இன்னும் நெகட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் ஹேவ் மோர் பவர் தென் பாசிட்டிவ் திங்ஸ். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் தான் சீக்கிரமாக வைரல் ஆகும். பாசிட்டிவான விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகும், ஆனால் கண்டிப்பாக வெளியே வரும். அந்த பாசிட்டிவான விஷயத்தை வந்து வெளியே ஆக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னத்தை தான் கெட்ட விஷயங்கள் வந்து சீக்கிரமாக வெளியே வந்து வைரல் ஆகுனாலும் அதோட பாசிட்டிவோட சைட் ஒன்று இருக்கும்ல. உண்மை கதைகள் வந்து எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தானே வெளியாகும். ஸோ அந்த விதத்தில் வந்து உண்மையான விஷயங்கள் வந்து வி வில் கோ டு ரிவீல். ஐ எம் ஆன் மை வே டு ரிவீல் அ லாட் ஆஃப் திங்ஸ், சரிங்களா? ஸோ ரிவீல் பண்ணும் போது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு. தேர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் வி நீட் டு நோ. உண்மையிலே என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன நடக்க போகுது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியணும். அண்ட் ஆல்சோ சும்மா போகாம இந்த லாக்டவுன் ஏரியா ஒன்று இருக்கு கடால. ஸோ அந்த ஏரியாவுக்கும் போயிட்டு கொஞ்சம் இதை பார்த்தீங்கன்னா சீனி முட்டை, அப்புறம் பூத்தில் வந்து அரிசி சாடின்ட்டின்னு. ஸோ ஏதோ நம்மளால் வந்து அதை கொண்டு போயிட்டு லாக்டவுன் ஏரியாவில் வந்து கொண்டு போயிட்டு போய் கொடுக்க போகிறேன். ஸோ அது ஒரே இதாக கொடுத்துட்டு ஆல் பி அப்டேட்டிங் ஃபியூ இஷ்யூஸ். அதாவது நம்ம கண்ணை மறைக்கிற இந்த அரசியல்வாதிங்க, அரசியல் பண்ணுற ட்ராமா, இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற ட்ராமா வந்து எப்பயுமே வந்து நம்ம கண்ணை மறைச்சிரும். அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம மக்கள் தான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்போம். ஸோ வி நீட் டு நோ வாட் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ அதுக்கு வந்து ஐம் கோயிங் டு த நார்தர்ன் சைட். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் நார்தர்ன் சைட்டில் இருந்தீங்கன்னா நான் வந்து ஐம் மீட்டிங் த நார்தர்ன் பீப்புள் ஆல்சோ. அங்கே 2-3 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கும் I'm meeting a lot of people. If you all want to join us, you all can join us. நீங்க வந்து இந்த வீடியோல வந்து உங்களோட ஊரை மட்டும் நீங்க வந்து போடலாம். பினேங்னா பினேங்னு போடலாம், கடானா கடான்னு போடலாம், சரிங்களா? அரசியல் விளையாட்டு வேண்டாம். We don't want this political game to always overcome. இந்த பிரச்சனைங்க வந்து எப்போ பார்த்தாலும் இந்த அரசியல்வாதிங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அது வந்து ஒரு அவங்களோட லாபத்துக்கு கொண்டு போய் கடைசியாக பார்த்தா தே வில் கெயின் சம்திங் அவுட் ஆஃப் தட். தே வில் கெயின் சம்திங், எப்படி பார்த்தாலும் அது மூலமா அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் கண்டிப்பாக. அட் தி எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா
சம்மராத அவங்க குளார வந்து ஒரு செட்டில்மெண்ட்க்கு வந்து அவங்க குளார வந்து ஏதாச்சும் ஒரு லாபம் வந்துரும் சரிங்களா. ஆனா நடுவுல இருக்கிற நம்ப இருக்குமே எம்மா சாமி புலம்பி 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 தேவையில்லாததுக்கெல்லாம் போய் இது பண்ணி கடைசியா பார்த்தா அவங்களோட காரியம் வந்து சாதிச்சிட்டாங்கன்னா அந்த இஷ்யூ வந்து சப்புன்னு போயிடும். அந்த இஷ்யூ வந்து சப்புன்னு போயிடும். அண்ட் ஆஃப்டர் தட் தே கெயின் நம்ம வந்து நடுத்தரில் நிற்போம். திஸ் இஸ் வாட் ஹேஸ் பின் ஹேப்பனிங். ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து தப்பி தவறி கூட நம்மளும் செய்யக்கூடாது, நம்ம பிள்ளைங்களும் செய்யக்கூடாது. என்ன நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ இந்த விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு ஐம் கோயிங் டு த நார்தர்ன் சைட். தேர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் விச் வி ஹவ் காட் இன்ஃபர்மேஷன் கேதர்ட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன்னா சூடோட சூடாக போனால் நம்மளுக்கு அதே கதை தான் வரும். ஒரு வாரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் போனா தான் அது ஒரு உண்மை கதை வந்து நம்மளுக்கு நிறைய தெரிய வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் சப்போர்ட். இப்பொழுதுக்கு வந்து ஐ எம் ஆன் மை வே டு த நார்தர்ன் ஸ்டேட் ஆஃப் மலேசியா விச் இஸ் கட்டா சரிங்களா. அங்கே சந்திப்போம், ஒன்றாகவே இருப்போம், ஒற்றுமை தான் நம் பலம். இப்போ ஜோஹரில் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 மாதம் ஸ்ட்ரகிள், 7 மாதம் ஸ்ட்ரகிள். அங்கே போய் ஸ்ட்ரகிள் பண்ணி என்னோட வெற்றி எனக்கு தெரியும். அங்கே எவ்வளோ மாற்றங்கள் வந்து வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். சிங்கப்பூரில் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ மாற்றங்கள் கம்பேர்ட் டு 6-7 மந்த்ஸ் ஏர்லியர், இப்போ அவங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். பத்தாததுக்கே நவ் தே ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன், நிறையா ஃபன் வந்துருச்சு அவங்களுக்கு, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஆனால் இந்த ஃபன்லாம் கரெக்டாக போய் சேருதா, சும்மா வாயால் சொல்லுவாங்க நான் வந்து 1 லட்சம் சொல்லி கொடுக்குறேன், 2 லட்சம் சொல்லி கொடுக்குறேன்னு வாயால் சொல்கிறதோட அது கரெக்டாக போய் சேருதா? ஏன்னா அந்த ஃபன் வந்து அலோகேட் பண்ணி ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து மலேசியா சிங்கப்பூருடைய என்னது பீரோ ஆல் ஏவால் இப்போ கரைச்சு மலேசியா சிங்கப்பூர் அது என்ன சிரிப்பு வருதுன்னா, அவசரத்துக்கு இறந்து போறவங்களோட கேஸ் வருதுல, அதாவது அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களாம் இறந்து போறாங்க சொல்லிட்டு வராங்கல்ல, ஸோ அவங்க வந்த உடனே அவங்களுக்கு காசு இல்லை, குவாரண்டைன் காசுலாம் இல்லாதப்ப இந்த ஒரு கட்சி வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரொம்ப நல்ல விஷயம், ஓகே, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 2000 வெள்ளி குவாரண்டைன் காசுலாம் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஆனா முக்கியமா இந்த எறுப்பு சம்பந்தப்பட்டது வரவங்க குவாரண்டைன் காசு இல்லாட்டினா இவங்க காசு கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, சின்ன டவுட்டு தான், ரொம்ப பெரிய டவுட் இல்லை, இந்த காசு வந்து அவங்க கொடுக்குறாங்க ஓகே, ஆனா இத வந்து ஒருத்தங்களை நியமிச்சிருக்காங்க, அவரு தான் வந்து பொறுப்பெடுக்க போறாருன்னு சொல்லிட்டு அவரோட போன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அவருடைய Facebook profile போய் செக் பண்ணப்ப காஸ்கெட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, அதாவது பொணப்பட்டி இருக்குல்ல, காஸ்கெட் இறந்து போயிட்டா என்ன பொணப்பட்டி செய்வாங்கல்ல, அந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ காஸ்கெட் வச்சிருக்கிற கம்பெனி கிட்ட தான் வந்து இவங்க வந்து காஸ்கெட் வச்சிருக்கிற கம்பெனியுடைய ஓனர் கிட்ட தான் வந்து முழு பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கப்பூர்ல வந்து யார் இறந்து போற உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் இறந்து போய் நீங்க வரீங்களா, ஸோ அவங்கள தான் நீங்க கால் பண்ணணுமா, ஸோ கால் பண்ணி உங்க காசு பிரச்சனைய சொன்னதுக்கு அப்புறம் ஒரேதா காஸ்கெட் டீலிங்கும் பேசுவாங்களா இல்லையான்னு தெரியல, ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்துக்குங்களேன் எப்படின்னு, நான் வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. காஸ்கெட் கம்பெனி வச்சிருக்கிறவர் தான் உங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ தயலன் ஸ்ரீபாலன் இப்போ என்ன செய்ய போறாருன்னா, கொஞ்ச நாளுக்கு வந்து கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க போறேன், வாட் தே கேன் டூ. ஏன்னா நம்ம செஞ்ச மாதிரி இவனுக்குனால நம்ம கால் தூசிக்க கூட செய்ய முடியாது. சிங்கப்பூர்ல இருக்கிற இந்தியர்களுக்கு வந்து நம்ம மனசால செய்யறதுக்கும் காசு வாங்கி சம்பளத்துக்கு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஸோ நம்ம செஞ்ச மாதிரி இவங்க வந்து நம்மளோட கால் தூசிக்க கூட செய்ய முடியாது. தே கேன் நெவர் ஈவன் கம் நியர் க்ளோஸ் டு அவர் ஃபீட் ஆல்சோ. The way that, I mean, the amount of work that we have done, நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதுக்கு வந்து நம்ம கால் தூசிக்கு கூட வரமாட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் வந்திருக்காங்களா, அது வரைக்கும் பாராட்டுவோம். லெட் சி வாட் இஸ் கோன் ஹேப்பன் அண்ட் வி வில் கண்டினியூ. பெர்மாசும் சரி நானும் சரி, வி வில் கண்டினியூ த சர்வீஸ் ஓவர் தேர்.
and இந்த PR ஓட इशू மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டேனா அடுத்து வந்து அது அது வந்து ஒரு பெரிய வெற்றி. I am working on the PR issue இப்ப. So PR ஓட इशू வந்து நான் செஞ்சிட்டேனா it will be a great success for us. And future ல வந்து இந்தியர்கள் வந்து எதிர்நோக்க போற அடுத்தடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கோயில் பிரச்சனை வந்து ஒரு தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அது வந்து இந்த அரசியல்வாதியை நம்பி நம்ம ஊடுறதோட மக்கள் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு we will sit and see what is the solution that we can do for this. இதுக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் எனக்கு. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். சரியா ஒற்றுமையா இருந்ததுனால தான் ஜோஹோபாருல வந்து அவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ் நம்மளுக்கு. வி ஹேட் அ வெரி வெரி பிக் சக்சஸ் இன் ஜோஹோபாரு பிகாஸ் எல்லாருமே ஒற்றுமையா இருந்தோம். அதே ஒற்றுமையை வந்து மலேசியா ஃபுல்லா அவன் என்னை பார்த்து மறைச்சிட்டான் ஆடுறான் அவன் அந்த மாதிரி கதை இல்லாம ஒற்றுமையா இருந்தோம்னா ஐ திங்க் நம்ம ஃபுல்லா சாதிக்கலாம். I am going to give a new tagline. I am you. You am I. இந்த மாதிரி ஒரு டெக்லைனோட வரேன். இந்த ஐ எம் யூ எங்கிறது வந்து இந்தியன் மலேசியன் யூனிட்டி சரிங்களா ஒற்றுமையை வந்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றதா இருந்தா ஐ எம் யூ இந்தியன் மலேசியன் யூனிட்டி. இந்த வார்த்தை பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிருங்க சரிங்களா. ஓகே டேக் கேர் கைஸ் டேக் கேர் தேங்க்யூ டேக் கேர் நன்றி வணக்கம்.